தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே 8ஆம் வகுப்பிற்கான பாடல்கள்லாம் பார்த்துக்கிட்டு பாடங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயர் 2 கவிதை பிள்ளை வந்து முதலாவது இதை பார்க்க போகிறோம். இதில் நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது, கவின் மீது காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனத்தை மயக்க வல்லவை. அவ்வாறு மனத்திற்கு இன்பமூட்டும் கவிதை ஒன்றை கற்போம் வாருங்கள். இயற்கை தான் இதில் வந்து சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ஓடையை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் அந்த பாட்டை பார்க்கலாம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளியும் நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவி கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரும் கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. இந்த பாட்டை வந்து எழுதியிருக்கார் வந்து எழுந்தவர் வந்து வாணிதாசன். இதனுடைய பொருளை வந்து சுருக்கமாக பார்க்கலாம். ஓடையில் வந்து நீச்சல் அடித்து நல்லா வந்து நீந்துறதுக்கு நீராடுறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உள்ளம் வந்து ஆசைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி போகுதுன்னா, நல்லா ஓடை வந்து உருண்டு தவழ்ந்து நெளிஞ்சு வளைஞ்சு போகுது இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஓடை வந்து போகும்போது சலசலன்னு ஒரு ஓசை கேட்கும். அந்த அதை வந்து அவர் என்ன என்னவாக எதா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பாடுறதா சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி பாடுறதுக்கு அது எந்த பள்ளிக்கூட்டில் போய் எந்த பள்ளி செஞ்சு கற்றுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து எந்த ஒரு நூலும் இதை வந்து வர்ணித்து சொல்ல எந்த நூல்லையும் வந்து அதனுடைய அழகை வந்து அவ்வளோ தெளிவாக வந்து வர்ணித்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து நன்சை புன்சைக்கு வந்து இந்த நன்சை நிலம் புன்சை நிலம், நன்சை நிலம்னு சொன்னோன்னா நீர்வளம் வந்து நிறையா தேவைப்படுற பயிர்கள் விளையக்கூடிய நிலம், புன்சைனா குறைஞ்ச நீர் வந்து போதும் பயிர்கள் விளையிற நிலம். இந்த மாதிரி ரெண்டு வகையான நிலங்களுக்கும் வந்து தேவையான பலனை வந்து அது கொடுக்குது. அது வந்து இந்த மாதிரி நன்சை புன்சை நிலம் வந்து பயணப்படுதுனால அதனால் நாட்டு மக்களோட வறுமையெல்லாம் இந்த ஓடை வந்து போக்குது. அப்புறம் வந்து போய் ஒவ்வொரு தடவையும் இது போய் கரையை போய் அடையுது, இது கரையோட விளையாடுது, கொஞ்சி குழவி விளையாடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஓடையை சுற்றி இருக்கிற புல்லுக்கெல்லாம் வந்து இந்த நீர் போய் சேரும்போது அது ஒரு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. மனசில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இல்லாதவங்க வந்து வெட்டி நாணி குனியிற அளவுக்கான எந்த அதாவது நீண்ட நேர உழைப்பை வந்து அது வந்து கொடையாக வந்து நம்மக்கிட்ட வந்து காட்டுது. அப்புறம் மாதர்கள் வந்து வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏற்கனவே படித்தது தான். வள்ளைப்பாட்டு அப்படின்னு சொன்னோன்னா நெல் குத்தும்போது பாடுற பாட்டு தான் வந்து வள்ளைப்பாட்டுன்னு சொல்ல. அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து நெற்கள் இந்த மாதிரி இப்போது கிடைக்கிற மாதிரி நமக்கு அரிசியாலாம் கிடைக்காது, நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குத்தி தான் அதனுடைய அதிலிருந்து அரிசியை வந்து எடுப்பாங்க. அப்போ வந்து பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டுக்கு ஏற்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு இசை வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வாணிதாசன். அந்த அளவுக்கு ஓடை வந்து ரசித்து அனுபவித்து எழுதியிருக்கிறாரு. இந்த பாடலுக்குரிய சில சொற்களுக்கான பொருட்களை வந்து பார்க்கலாம். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல், ஈரம், இரக்கம், முளவு, இசை கருவி, நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல், பயிலுதல், படித்தல், நாணம், வெட்கம், செஞ்சொல், திருந்திய சொல். பாடலுடைய பொருள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான். அதோட பார்த்துடலாம். நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது, கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது, சலசல என்று ஒளி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ, நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும், நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது, அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது, கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது, குளிர்ச்சியை தரும் பொருட்களுக்கு இன்பம் சேர்க்கிறது,
நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. அடுத்து இந்த பாடலை நம்ம பாடுறது வாணிதாசன் அப்படின்னு பார்த்தோம். அவரை பற்றி நான் குறிப்பு இதில் கொடுத்துருக்கு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது இவரின் இயற்பெயர் ஆகும். இவர் பாரதிதாசனரின் மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞர் ஏறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், தம் எழிலோவியம், குழந்தை ஓவியம் என்பன இவரது நூல்கள் சிலவாகும். இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது. இதில் கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த குறிப்பில் வந்து இந்த ஓடை என்கிற பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொடுவானம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு. அப்புறம் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து கவிஞர் வாணிதாசன். கவிஞர் வாணிதாசன் வந்து யாருடைய மாணவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பாரதிதாசன். அதனால தான் இதை சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பாரதிதாசன் மேல உள்ள பற்றினால தான் இவர் வந்து வாணிதாசன் பேர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவரோட பேர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலு, தாசன் அப்படின்னு வரணுங்கிறதுனால தான் வாணிதாசன் அப்படின்னு பேர் வச்சுருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வேறு என்ன சிறப்பு பேர் அப்படின்னா, கவிஞர் ஏறு யாருக்கு யாருடைய சிறப்பு பேர் அப்படின்னா வாணிதாசன். பாவலர் மணி அதே மாதிரி தான். இவருக்கு வந்து செவாலியா விருது வந்து எந்த அரசு கொடுத்துச்சு அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா, அது வந்து பிரெஞ்சு அரசு. இதில் இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இந்த கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம் இதெல்லாம் வந்து இயற்கையை பேஸ் பண்ணது.